காரில் ஊர் சுற்றுவதென்றால் ஜாலியான அனுபவம்தான். அதே பல நாடுகளை காரில் கடந்து செல்ல வேண்டும் என்றால் கடினமாகத்தான் தோன்றுகிறது. இருந்தாலும் பெண் உரிமையை இந்த உலகறியச் செய்ய இந்த சவாலான பயணத்தை மேற்கொண்டுள்ளனர் தமிழகத்தைச் சேர்ந்த நான்கு பெண்கள். இப்போ இந்த ட்ரிப் எப்படி ரோட் ட்ரிப் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து லண்டன் போறோம். நாங்க லேடிஸ் நாலு பேர் போறோம். இது வந்து 1 இயரா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நானு பிளான் பண்ணி ரூட் எல்லாம் போட்டு மேப்ஸ் எல்லாம் பார்த்து எந்த சிட்டியில் போகணும் எப்படி போகணும். இப்போ 24,000 கிலோமீட்டர் வருது. அது இல்லாமல் 24 கண்ட்ரீஸ் தாண்டி நாங்கள் போய் லண்டனுக்கு போகிறோம். 70வது சுதந்திர தின விழாவை ஒட்டி இந்தியாவின் பெருமை பெண்களின் திறமையை வெளிப்படுத்தவும் கல்வி பற்றிய விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் விதமாக முதன்முறையாக தமிழகத்தைச் சேர்ந்த நான்கு பெண்கள் கார் மூலம் லண்டனுக்கு செல்ல உள்ளனர். கோவையைச் சேர்ந்த மீனாட்சி அரவிந்த், பிரியா ராஜ்பால், சங்கீதா ஸ்ரீதர் மற்றும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த மூகாம்பிகை ரத்திகா ஆகிய நான்கு பேரும் வருகின்ற மார்ச் 26 கோவையிலிருந்து தங்களது பயணத்தை துவங்குகின்றனர். இப்போ இந்தியாவில் வந்து நாங்க 8 கடந்துருவோம். இங்கிருந்து பாண்டிச்சேரியிலிருந்து விஜயவாடா, வைசாக், அப்புறம் கொல்கட்டா, புவனேஸ்வர், கொல்கட்டா, கவுஹாட்டி, சிலிகுரி, இம்பால். இம்பால் வந்து மணிப்பூர்ல இருக்கு. அங்கிருந்து நாங்க மியான்மர் பர்மா போயிடுவோம். மியான்மர் போய் அங்கிருந்து சைனா, சைனா, உஸ்பெகிஸ்தான், கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், பெலருஸ், போலண்ட், அந்த மாதிரி ஈஸ்டர்ன் யூரோப் நிறைய கண்ட்ரிஸ் போறோம். சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, செக் ரிபப்ளிக் போய் ஆம்ஸ்டர்டாம் போய் அங்கிருந்து லண்டன்ல ஃபெரியில போயிடுவோம். வண்டி எடுத்து ஃபெரியில வச்சு இங்கிலீஷ் சேனல் இருக்காது, கிராஸ் பண்ணணும். காரில் போக முடியாது, அதை எடுத்து ஃபெரியில வச்சு போயிடுவோம். லண்டன் போய் சேர்ந்துடுவோம். எக்ஸ்பிடி 2470 என பெயரிடப்பட்டுள்ள இந்த பயணத்தில் சீனா, மியான்மர், ரஷ்யா, போலந்து உள்ளிட்ட 24 நாடுகளை கடந்து ஜூன் 1 லண்டன் சென்றடைகின்றனர். இதற்காக அவர்களுக்கு 9 வகையான பாஸ்போர்ட்டுகள் தேவைப்படுகின்றன. எங்களுக்கு எக்ஸ்பிடி 2470 அதுதான் எங்களோட பிராண்ட் நேம். எக்ஸ்பிடிங்கிறது வந்து எக்ஸ்பெடிஷன். 2470 வந்து 24,000 கிலோமீட்டர்ஸ், 24 கண்ட்ரீஸ், 70 டேஸ், 70 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. அது வந்து அதுதான் எங்களோட பிராண்ட். 24,000 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பயணத்திற்கான மொத்த செலவு 60 லட்சம். இந்த பயணத்தின் போது புதுச்சேரி கவர்னர் கிரண் பேடி, குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் உள்ளிட்ட சாதனை பெண்களையும் கௌரவிக்கின்றனர். லண்டன் சென்றதும் இங்கிலாந்து பிரதமர் தெரேசா மேவியும் அவர்கள் சந்திக்க உள்ளனர். துணிச்சலுடன் மேற்கொள்ளவிருக்கும் இந்த பயணத்தின் மூலம் இந்தியாவின் பெருமையை உலகறியச் செய்ய மேற்கொண்டுள்ள இவர்களின் முயற்சி வெற்றி பெற நாமும் வாழ்த்துவோம்.